நீ செஞ்சது ரொம்ப தப்பு அப்படி நீ செஞ்சிருக்கவே கூடாது அப்படி நான் செய்ய கூடாது செஞ்சிட்டேன் நீ அஞ்சலிய பார்த்த தப்பு அவளோட பேசின தப்பு அவ செஞ்சது மட்டும் ரொம்ப கரெக்ட் ராஜி ராஜி நடந்து நடந்து போச்சு நம்ம அஞ்சலி கிட்ட அஞ்சலி பத்திரம் உண்மை சொல்லலாம் வேற யாராவது அவங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி ஏதாவது நடந்துச்சுனா நம்மளே சொல்றது பெட்டர் இல்லையா நோ வா भयमा राजी इतना धैर्य नी धैर्य ना धैर्य मुझे இந்த டியூனை கேளுங்கப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் அஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் முதல்ல நான் தான் நான் ஒரு டியூனை கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் கேளுங்க உட்காருங்க வாங்க உட்காருங்க தேடி யாரோ வந்திருக்காங்க யாரு தெரியலமா என்ன அஜய் பத்தி பேச வந்திருக்கியா நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல இல்ல மன்னிப்பு கேட்க வந்திருக்கேனா நான் உன்ன மன்னிச்சிட்ட நீ போலாம் நான் உங்ககிட்ட அஜய் பத்தி பேசவோ மன்னிப்பு கேட்கவோ வரல மனசு விட்டு பேச வந்திருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் பேசிறதுக்கு ஒண்ணுமே இல்லையம்மா நிறைய இருக்கு அன்னைக்கு நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்க அதுக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன் என்னோட மனசுல இருக்கிற வேதனைக்கு உங்கிட்ட பதில் இருக்க முடியாது இனிமே நாம அத பத்தி பேசி பிரயோஜனமும் இல்ல பிரயோஜனம் இருக்கு அன்னைக்கு நீங்க என்கிட்ட அஜய் பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவனை விரும்பறியான்னு கேட்டிங்க அதுக்கு பதில் சொல்ல தான் நான் இங்க வந்திருக்கேன் நான் இப்போவும் அஜயை விரும்பறேன் உயிருக்கு உயிரா ஒரு தடவை இல்ல ஒரு ஆயிரம் தடவை இல்ல ஒரு லட்சம் தடவை சொல்லுவேன் நான் அஜயை காதலிக்கிறேன் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன் உங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா என்ன உங்க மருமகளா ஏத்துக்குவீங்களா ப்ளீஸ் சொல்லுங்க பைத்தியம் மாதிரி பேசாத இந்த கல்யாணம் நடக்காது ஏன் நடக்காது உனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு நான் எப்படி மா ஒத்துக்க முடியும் நீ ரொம்ப நாள் ஆயிசோட இருக்க வேண்டிய பொண்ணு நீ அஜய் மறந்துட்டு வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருமா அஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டா
ना நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ முடியாதுன்னு யார் சொன்னது? எது வரைக்கும்மா? எது வரைக்கும்? கடவுளே, இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளுக்கு? எது வரைக்கும் முடியுமோ அது வரைக்கும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும், நான் சாகுற வரைக்கும் மிஸ்ஸஸ் அஜயா தான் வாழ விரும்புறேன். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். அஞ்சலி, உன்னை பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேன். அஜய் மறந்துடு, உன் முடிவை மாத்திக்கிட்டு உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை தேடிக்கும். அது முடியாது. இப்ப அஜய் தான் என்னோட வாழ்க்கை. அத போய் வெட்டி கொடுக்க சொல்றீங்களே. May I come in, sir? Yes, come in. Good morning, pa. Hey, Nia, come, come. Enna didirnu vandirukke? Busy irukkeengla? Not when you are here. Thank you, pa. Enna vishayam? Oru 5 nimisham. Only 5 minutes. Enakka odukka mudiyuma? Sure. Sol. Inga vena, pa. Vella polam. Any private matter? Yes, sir. Man to man? Yes, sir. Or a glass of? Yes, sir. Just? Excellent, sir. Come, come, pa. Coming, coming. Ajay! Varam, pa. Hey, Sunit. Da, bat vaanga. Thank you, pa. எங்கிட்ட ஏதோ பேசுறேன்னு சொன்னியே, பேசு. அத எப்படி எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியலப்பா. நான் சொல்லட்டுமா? நீ ஒரு பொண்ணு காதலிக்கிற, ரைட் பா? அந்த பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுற. யூ ஆர் ரைட் அகைன். நீ காதலிக்கிற அந்த பொண்ணு பேரு அஞ்சலி, ரைட்? சிம்பிளி ஃபண்டாஸ்டிக் பா. சியர்ஸ் பா. இது நடக்குமா? நடக்கும் பா, கண்டிப்பா நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி என்ன பத்தின உண்மையை அஞ்சலி கிட்ட சொல்லிடணும். அஜய், நீ அவளை மனசார விரும்புறியா? I love her very much, பா. அப்பா, அவளோட உண்மையான நிலைமை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னோட உண்மையான நிலைமை அவ தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஓகே, இது விஷயமா நானும் அம்மாவும் அஞ்சலி சந்திச்சு பேசுறோம். இல்லப்பா, அது என்னோட பொறுப்பு. நானே அஞ்சலி கிட்ட போய் பேசுறேன். வந்துட்டே அஞ்சலி இருக்கா? அஞ்சலி மேல இருக்கா? தேங்க் யூ. ஐ அம் மிஸ்ஸஸ் சந்திரசேகர். மிஸ்ஸஸ் சந்திரசேகர்? ஓ, டாக்டர் மிஸ்ஸஸ் சந்திரசேகர். நீ அஞ்சலி? அஞ்சலி ஆண்டி, நீங்க எங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷியூர் ஆண்டி, சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டி, என்னாச்சு? அஜய் உன்னை பார்க்க இங்க வரப்போறான். அவன் ஹெல்த்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். என்னோட கவலை எல்லாம் அஜய் கிட்ட நீ என்ன சொல்ல போறேன்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அஜய் நான் மனசார காதலிக்கிறேன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கடைசி வரைக்கும் அவனோட வாழணும்னு ஆசைப்படுறேன்.
அம்மா ட்ரே நான் கொண்டு வரேன் வாமா உனக்கு எந்த வியாதியும் இல்லைங்கிற உண்மை அஜய்க்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகும் ஆண்டி நான் அஜய் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது என் விதி அதை நான் ஏத்துக்குவேன் அந்த நல்ல மனசை தொடர்ந்து ஏமாத்த நான் விரும்பல நீ அஜய் காதலிக்கிறேன்னு சொன்ன இல்லையா ஆமா உயிருக்கு உயிரா அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு நீ ஏதோ ஒரு பந்தயத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்கிட்ட ஒரு பரிதாப உணர்ச்சி ஏற்படுத்திட்டேன் அதுவே காதலா மாறிடுச்சு ஆனா என் பையனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய முதல் காதலும் நீதான் கடைசி காதலும் நீதான் இப்ப போய் உன்ன பத்தின உண்மையெல்லாம் அவன்கிட்ட சொன்னா என்ன நடக்கும் நீ நினைக்கிற எனக்கு தெரியும் இதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லைன்னு இப்ப நீ எப்படி நடந்துக்கணும்னா இதுவரைக்கும் நீ சொன்ன போய்தான் கடைசி வரைக்கும் என் பையனுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கணும் இதை சொல்றதுக்கு உனக்கு மனசாட்சி உறுத்துச்சுன்னா அந்த மனசாட்சி கொன்னட அஞ்சலி என் புள்ள இன்னும் கொஞ்ச நாளாவது உயிரோட இருக்கணும் நீ நினைச்சனா இனிமேல நீ சொல்ல போற போய்தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையா இருக்கணும் நான் அவகிட்ட எப்படி போய் சொல்றது அஜய் நான் காதலிக்கிறேன் லுக் அவ உன்னை காதலிக்கிறான் உனக்கு உறுதியா தெரியுமா அப்கோர்ஸ் அஜய் என்னை காதலிக்கிறான் எனக்கு நிச்சயமா தெரியும் அங்கதான் விஷயம் இருக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்னா உனக்கு உடம்பு சரியில்லை நீயே போட்டுக்கிட்டு இருக்க பாரு ஒரு முகமூடி அதுதான் அவன் காதலிக்கிறான் கடைசி வரைக்கும் அந்த முகமூடியை நீ கீழ்ச்சரிய கூடாது அதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன் இப்ப என்னோட சிந்தனைனா அஜய் அவனோட நம்பிக்கை அவனோட சந்தோஷம் அதுக்காக உன்னோட சேர்ந்துகிட்டு எத்தனை போய் வேணாலும் நான் சொல்லுவேன் அஞ்சலி பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அணைய போற அந்த விளக்குல இருந்து ஒரு திரியாவது எடுத்து எங்க வம்சத்துக்கு நீ விளக்கேத்தி வைக்கணும் இப்ப அஜய்க்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் நீ தேவை நீ வேணும் அஞ்சலி ஒருவேளை என் வாழ்க்கையில நான் சொல்ற கடைசி உண்மை இதுவா கூட இருக்கலாம் உடம்பு சரியில்லை நீயே போட்டுக்கிட்டு இருக்க பாரு ஒரு முகமூடி அதுதான் அவன் காதலிக்கிறான் கடைசி வரைக்கும் அந்த முகமூடியை நீ கீழ்ச்சரிய கூடாது அதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன் கரைதண்டும் அறியும் மதி எங்கே அறையும் விரும்பியாகும் பிறப்பதுமில்லை விரும்பிய பாத்திரம் கிடைப்பதுமில்லை ஒழிக்கும் வாழ்க்கை அமைந்ததை என்னே சலிக்கும் மனது சந்தோஷம் இல்லை எட்டு நாள் வாழும் பட்டாம்பூச்சி இறப்பை பற்றி நினைப்பதுமில்லை அறுபது வயது ஆயுள் கொண்டவன் இருபது நிமிடம் கையணிந்த போதை நடந்த
கனவு காண்பது கண்களி துருணை, கனவு கலைப்பது காலுக்கு உரிமை. சிதைந்த கனவை சேர்த்து சேர்த்து அரண்மனை கட்டுதல் அவரவ திறமை. ஒவ்வொரு நொறியிலும் உன்னரம் காண்டது உலகில் திறந்த புயல்களி துரிமை. நிறைந்த வாழ்வு நிறைந்த வந்தது நிறைவது வாழ்வின் கடமை. அணிந்த போரை நடந்த நாம செய்ய போறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நாம செய்யறது சரிதாங்க. புள்ள வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசணும். நான் அத பத்தி பேசல. நம்ம பையனோட சந்தோஷத்துக்காக ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையோட விளையாடுது சரியா? என்ன சொல்றீங்க? அஜய் உயிருக்கு உயிரா காதலிக்கிறதா அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னா? அவனுக்காக என்ன வேணா செய்யறதுக்கு அஞ்சலி தயாரா இருக்கா? அவ சின்ன பொண்ணு, நாம பெரியவங்க மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டாம். அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நாம தான் முன்னால நின்று நடத்தி வைக்கணும். இந்த கல்யாணத்துக்கு அஞ்சலியோட அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சம்பந்தத்தை நாம பேச போனா அவங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க. அவமானப்படுத்திட்டுமேங்க, அதனால என்ன? அன்னைக்கு ஒரு நாள் தானே, அஜய்க்காக அதை கூட நம்மளால தாங்க முடியாதா? அஜய்க்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா அந்த அந்த அஞ்சலி பொண்ணு பாவம். ப்ளீஸ் இங்க வாங்களேன், இங்க வாங்க உட்காருங்க. நம்ம பையன் வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நாம என்ன வேணா செய்ய தயாரா இருக்கணுங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அஜயோட குழந்தை, நம்ம பேர குழந்தை. என்ன சொல்றீங்க நீங்க? இப்படி ஒரு சம்பந்தம் பேச வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? நான் ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன், என் பொண்ணு பண்ணது தப்புதான். அதுக்காக அதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? பனி, ப்ளீஸ் கூல் டவுன். முடியாது, என்ன விடுங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இத பாருங்க, உங்களுக்காகவும் உங்க மகனுக்காகவும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா நானும் ஒரு தாய் தானே, இப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் எப்படிங்க சம்மதிக்க முடியும்? அஞ்சலி அவ சின்ன பொண்ணுங்க, வாழ வேண்டிய வயசுல வேண்டாங்க, வேண்டாம். நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். நடக்க முடியாத ஒரு காரியம் நடக்கணுங்கிற ஆசையிலதான் நாங்க இங்க வந்தோம். உங்க மனசை காயப்படுத்தணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்ல. இல்ல, எங்களை மன்னிச்சிடுங்க. எனக்கு வேற ஏதோ வேணம்மா, எனக்கு அஜய் தான் வேணும். நீ ஆசீர்வாதம் பண்ணாது போதும். ஆசீர்வாதம் பண்றது, நாளைக்கு என்ன நடக்க போதும் தெரிஞ்சும் என்னால எப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியும்? நில்லுங்க. என் பொண்ணை உங்க வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு போறீங்க?
Thank you.